புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் செப்டம்பர் மாதம் 2022 ஒவ்வொரு தேதியில் பிறந்தவர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் இந்த பதிவில் வந்து வழக்கமாக நம்ம 4 வாரங்களாக ஒரு மாதத்தை பிரித்து அந்த ஒவ்வொரு வாரத்திலுமே குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களுக்கான ஒரு சில தேதிகள் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ அந்த தேதிகளில் என்ன விஷயத்தை நம்ம குறிப்பிட்டிருக்கோமோ அதற்கான தன்மையுடைய நல்லதுங்கிறது உங்களுக்கு நடந்தேறும். இப்போ நல்ல விஷயங்கள்னால் நல்ல விஷயங்களுக்கு, பிரயாணங்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளணும். இது மாதிரி தனித்தனியாக வந்து 4 வாரங்களுக்கும் இருக்கிறதுனால அதை கவனமாக பார்த்து நோட் பண்ணி வச்சு நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு அதற்கான அனுகூலங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலும் தேதி ஒரு எண்ணாக இருக்கும், தேதியின் கூட்டு எண் ஒரு எண்ணாக இருக்கும். இப்போ தேதினா இப்போ 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு நான் ஒரு பலன் சொல்லியிருப்பேன், மாத பலன்களாக நான் சொல்லியிருப்பேன். இப்போ தேதியின் கூட்டு எண் எப்படி பார்க்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்திற்கு 1, 9, 2022 வச்சுக்கோமே, இதோடைய கூட்டு எண் என்னென்னா இந்த 1, 9, 2022 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டு வரக்கூடிய கூட்டுத்தொகையும் 1 கூட்டினீங்கன்னா அதுதான் கூட்டு எண்ணுன்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேயுமே தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக பேப்பரில் எழுதிட்டு ஃபுல் டோட்டல் பண்ணி வரக்கூடிய அந்த டபுள் டிஜிட்டையும் 1 கூட்டி வரக்கூடிய நம்பர் என்னவோ அந்த எண்ணிற்கான பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் இங்கே 1-9 தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களை நான் சொல்ல போகிறேன். அதாவது 1-9ங்கிறது வந்து அதுக்குள்ளாரியே வந்து எல்லா தேதிகளும் அடக்கமாக இருக்கும். அதை நான் அந்த பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த டோட்டலில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்குரிய மாத பலன்களையும் பார்த்து நீங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைத்ததாகும். இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த மாத பலன்களில் முக்கியமாக வந்து இதற்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் இலவச பொது பலன்கள் பற்றின ஒரு குறிப்பும் வந்து இந்த பகுதியின் இறுதி பகுதியில் வரப்போகுது. அதையுமே முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா இது ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நாங்கள் வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கு பொருந்தியிருக்கா? உங்களுடைய குழந்தையின் பெயர் அவங்களுடைய தேதிக்கு பொருந்தியிருக்கா? இன்னும் சொல்லப்போனால் வியாபார பெயர்கள் கூட நீங்கள் அனுப்பலாம், அது உங்களுடைய தேதிக்கு பொருந்திருக்கா அப்படிங்கிற இலவச பொது பலன்கள் பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் அது எப்படி அனுப்பணுங்கிற தகவல் சொல்ல போகிறேன். அதையும் கவனமாக கேட்டுக்கோங்க. வாங்க இப்போ மாத பலன்களுக்குள்ளார போவோம். சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு செப்டம்பர் 2022 எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் மட்டுமல்ல சுக்கரனுடைய ஆதிக்கமும் இணைந்தே இந்த மாதம் உங்களுக்கு பலன் தருவதாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 9, 2022 இதனுடைய கூட்டுத்தொகை வந்து 6 வருவதை நீங்கள் பார்க்கலாம். இந்த 6 எண்ணும் சேர்ந்தே உங்களுக்கு பலன் தரப்போகுது. சரி, இந்த மாதம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அமோகமாக இருக்கும். நிச்சயம் வந்து தடைப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் நடைந்தேறுவதை நீங்கள் பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில தேதிகளில் இன்னும் அனுகூலமான விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கு. உத்தியோகஸ்தர்கள் வேறு ஏதேனும் புதிய ஜாபுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதற்கான நல்ல பதில் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு இவ்வளோ நாள் தேக்க நிலையில் இருந்த வியாபாரம்ங்கிறது மறுமலர்ச்சி பெற்று ஒரு மறுபடியும் நல்ல ஒரு மணி ஃப்ளோ வர ஆரம்பிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உங்களுடைய சேவிங்ஸ் உயர்ந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது பெருகும். இந்த மாதத்தில் வரக்கூடிய உங்களுக்கான அதிர்ஷ்ட அனுகூல தேதிகளை பற்றி இப்போ நான் சொல்ல போகிறேன். முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும்
எந்த ஒரு நல்ல விஷயத்தை தோக்குவதற்கும் 1ஆம் தேதி 5ஆம் தேதி 7ஆம் தேதி இந்த மூன்று தேதிகளை தேர்ந்தெடுத்து பண்ணுங்க அந்த விஷயம் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் அதே போல காசு பணம் மணி ஃப்ளோ வந்து உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைக்கிறீங்களா இந்த 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு அந்த பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 2ஆம் தேதியே தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு இந்த தேதி உகந்ததாக இருக்கும் 2ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9 10 12 இந்த தேதிகள் உங்களுக்கான புதிய விஷயங்களை தோக்குவதற்கான நாட்களாக எடுத்துக்கொள்ளுங்கள் 9ஆம் தேதிங்கிறது குறிப்பாக பண வரவுக்கான நாளாக அது அமையுது இதே 9ஆம் தேதி பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் பெறுவதற்கும் உதவிகரமாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம் 10ஆம் தேதி பிரார்த்தனைகளால் உங்களுடைய தெய்வபலம் கூடி உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நடைபெறும் 3ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கான மணி ஃப்ளோவை உறுதி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தேதியாக அது அமையும் பிரார்த்தனை பலம் கூடக்கூடிய நாட்களாக 15, 16, 21 இந்த மூன்று தேதிகளை தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த மூன்று தேதிகளில் ஒரு சில பேருக்கு வந்து குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற முடியாமல் ஏதாச்சும் தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அல்லது உங்களுடைய விருப்பப்பட்ட தெய்வத்தை சென்று வணங்கி வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காமலே தள்ளி போயிட்டே இருக்கும் இந்த தேதிகளில் மேற்கொண்டீங்கன்னா அந்த பிரயாணம் சிறப்பாக நடந்து முடிவதோடு இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் 4ஆவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 25ங்கிற தேதி நல்ல விஷயம் துவங்குவதற்கும் சரி மணி ஃப்ளோவுக்கும் சரி ரெண்டுமே ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய நல்ல ஒரு தேதி பிரயாணங்களுக்கு 24ஆம் தேதியை இந்த 4ஆவது வாரத்தில் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் பிரார்த்தனைகளுக்கும் இந்த 24ங்கிறது பயன் தரும் கூடவே 23, 29 இந்த தேதிகளையும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கான நல்லது அப்படிங்கிறது நடக்கும் இப்போ இந்த செப்டம்பர் மாதத்திற்கான பலன்கள் பார்த்தீங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ இந்த இலவச பொது பலன்களுக்கான அறிவிப்பை சொல்கிறேன் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவலை மட்டும் தெரிந்து கொள்வதற்கு நான் இலவசமாக அந்த பலன்களை வந்து பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்புகிறதா இருக்கேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி இது ரெண்டுத்தையும் எனக்கு அனுப்பி வைக்கணும் அதை அனுப்பும்போது மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட நீங்கள் அனுப்பணும் அப்படி அனுப்புனீங்கன்னா உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள் நான் அனுப்பி வைப்பேன் இதில் ஒரு சில பிறந்த குழந்தைகள் இருப்பாங்க அந்த பிறந்த குழந்தைக்கான பெயர் இன்னும் வைக்கலைன்னா குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் இது ரெண்டு மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அந்த தேதிக்கான சிறப்புகள் நட்சத்திரம் நட்சத்திரத்திற்கான பெயர் எழுத்துக்கள் இதெல்லாமே இலவச பலன்களாக நான் அனுப்பிச்சி வைப்பேன் ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் நேமுக்கு நான் சரி பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கும் நான் அந்த பொது பலன்கள் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்பி வைப்பேன் அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரொப்ரைட்டராக யாராச்சும் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் நிறுவனத்தினுடைய பெயர் இது மூன்றத்தையும் அனுப்பி வைக்கணும் ஒரு சில பேர் பார்ட்னர்ஷிப் கன்சர்னாக ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க உங்களுடைய பார்ட்னருடைய டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையுமே அனுப்பிச்சி விடுங்க மறந்துடாமல் ஹெட்லைன்ஸ் வியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பும் பொழுது மட்டுமே இதற்கான பதில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் 3 நாட்களுக்குள் அனுப்பி வைக்கப்படும் ஏன் அந்த 3 நாள் கேட்குறேன்னா வழக்கமாக இது மாதிரியான மெசேஜஸ் நிறையா எனக்கு வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் உடனடியாக பதில் சொல்ல முடியாத நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த காரணத்தினால தயவுசெய்து ஒரு 3 டேஸாச்சும் காத்திருக்கணும் நீங்கள் அந்த 3 டேஸ்க்குள்ளார உங்களுக்கான ரிப்ளைஸ் கண்டிப்பாக வந்து சேரும் மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் சந்திப்போம் நன்றி